ஹாய், வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நான் தான் உங்கள் ஆஷிஷ். அண்ட் இன்றைக்கி நம்ம பேச போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அபவுட் பக்கிங்ஹாம் கேனல். லெட்ஸ் கோ. சென்னையில் மட்டும் முக்கியமான 22 முக்கியமான வாட்டர் சோர்ஸஸ் இருக்குது. அதில் 3 மெயினான ரிவர் சோர்ஸஸ் ஓடிட்டுருக்கு. கூடவே ஒரே ஒரு சைடில் ஒரே ஒரு கெனால் சோர்ஸஸ் மட்டும் இருக்குது. ஒரே ஒரு கெனால் சோர்ஸ் இருக்குது. அந்த கெனால் சோர்ஸ் தான் இன்றைக்கி நம்ம டாபிக் உடையிடும். தட் இஸ் பக்கிங்ஹாம் கெனல். ஸோ பக்கிங்ஹாம் கெனல் இஸ் அ 796 கிலோமீட்டர்ஸ் லாங் நேவிகேஷனல் கெனல் அண்ட் இட் இஸ் அ ஃப்ரெஷ் வாட்டர் கெனல். கதை விடலங்க, சத்தியமாக சொல்கிறேன், ஃப்ரெஷ் வாட்டர் கெனல் தான். இந்த கெனல் வந்து கோரமண்டல் கோஸ்ட்டுக்கு கரெக்டாக 1 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டாக 1 கிலோமீட்டர் பேரலலாக ஓடுற ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் கெனல் தான் இந்த பக்கிங்ஹாம் கெனல். கோரமண்டல் கோஸ்ட்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சதர்ன் ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் என்ன தான் கோரமண்டல் கோஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, பிரிட்டிஷ் ரூலர்ஸ், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அந்த டைம்லேயே இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகி அதோடய கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து அந்த காலத்துலேயே வந்து ஒரு வாட்டர்வே அண்ட் ஒரு நேவிகேஷனல் கெனாலாக இது அந்த காலத்துலேயே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹேப்பனிங் பிளேஸாக இது வந்து ஒரு இருந்தது அந்த பக்கிங்ஹாம் கெனல் அந்த காலத்துலேயே. ஸோ இது வந்து ஒரு 19th செஞ்சுரி அண்ட் ஏர்லி 20th செஞ்சுரிலாம் நிறையா வாட்டர்வேஸ் நிறையா ஒரு இங்கேருந்து இந்த கடைசிலேருந்து அந்த கடைசிக்கு கொண்டு போய், ஏன்னா இது வந்து ஆக்சுவலி ஒரு 796 கிலோமீட்டர் லாங் இருக்கிற ஒரு கெனல். ஸோ அந்த காலத்துலேயே வந்து எல்லா ஹேப்பனிங்கான ஒரு சம்பவம் வந்து இந்த கெனலை ஒட்டி அவ்வளோ நடந்திருக்கு அந்த காலத்துலேயே. விராசப்பட்டினத்துலேயே பார்த்துருப்போம், அவர் ஆர்யா வந்து ஏமி ஜாக்சன் கிட்ட ரொமான்ஸ் பண்ணுறதே ஒரு வாட்டர் வேலை தான், உட்காந்து ஜாலியாக உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பார். அது அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும், அவ்வளோ ஒரு ஹேப்பனிங்கான ஓடுது, அவ்வளோ சுத்தமாக தண்ணி ஓடிட்டு இருந்தது. இப்போலாம் நம்ம போய் அந்த போட்டில் ஏறி நம்ம ப்ரோஸ் பண்ண போனோம்னா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஜோக்ஸ் அபார்ட், சென்னை கிட்ட மட்டும்தான் இவ்வளோ அந்த செடிமெண்ட்ஸ் அந்த அழுக்கு சேர்ந்து ஒரு அன்ஹைஜீனிக்கான ஒரு என்வாயர்மெண்ட் அங்கே க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் சென்னையோட சிட்டி லிமிட்டை தாண்டி நார்த்து போனாலும் சரி, சவுத்து வந்தாலும் சரி, அந்த ரன்னிங் வாட்டர் இன்னும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அண்ட் ஒரு சம ஒரு இம்பேக்ட் அந்த இதுக்கு, பக்கிங்ஹாம் கெனலுக்கு. ஏன்னா நார்த் அண்ட் சவுத் இன்னும் ஓடி தான் இருக்குது. இங்கே இருக்க செடிமெண்ட்டை நம்ம தூர்வாரினாலே, நல்லா தூர்வாரினாலே நம்மளால் திருப்பி பழைய அந்த பக்கிங்ஹாம் கெனலை கொண்டு வர முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து இதோட ஹிஸ்டாரிக் டீட்டெயில்ஸ் பற்றி போகலாம். ஸ்டார்டிங் எப்படி ஆரிஜின் ஆச்சுன்னு, இது ஸ்டார்டிங் எப்படி ஆரிஜின் ஆச்சுன்னா, இந்த இப்போ சொல்லப்படுற இந்த பக்கிங்ஹாம் கெனலுங்கிறத வந்து ஃபஸ்ட்டு காக்ரன்ஸ் கெனல் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு 1806 வந்து கொஞ்சம் தூர்வாரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு பேர் வந்து பெசில் காக்ரன். அந்த டைமில் அவர் தான் ரூல் பண்ணியிருந்தார். ஸோ வந்து அவர் கன்ஸ்ட்ரக்ட் அவரோட இதில் சைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டனால அவரோட பேர் தான் இதுக்கு வந்து வச்சாங்க. இது வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு சால்ட் வாட்டர் நேவிகேஷனல் கெனலாக தான் இருந்தது. ஸ்டார்டிங் சால்ட் வாட்டர் கெனலாக ஸ்டார்டிங்கில் வந்து, ஸோ 1806 18 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் சென்னை நார்த் டு எண்ணூர் இது வரைக்கும் தான் கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருந்தது அந்த டைமில், வெறும் 18 கிலோமீட்டர்ஸ். அதுக்கப்புறம் இந்த கெனலை வந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் சென்னை நார்த்துக்கு ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் புலிகேட் லேக் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1837 வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி, அப்போது மெட்ராஸை வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சுருந்த மெட்ராஸ் பிரசிடென்சி வந்து இந்த கெனால் சிஸ்டத்தை வந்து ஓவர்டேக் பண்ணி அப்புறம் வந்து 315 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த கெனலை 315 கிலோமீட்டர்ஸ் வந்து 1837 வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. குய்வாடா கலவா அப்படின்னு சொல்லப்படுற அந்த பேங்க்ஸ் ஆஃப் கிருஷ்ணா ரிவரில் இருக்குது இந்த குய்வாடா கலவா ஆந்திரா பிரதேஷில், அது வரைக்கும் இந்த இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே புலிகேட் லேக்லேருந்து அவ்வளோ தூரம் முன்னாடி எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இதை ஏன் முன்னாடி அந்த பேசில் கொக்ரேனே ஸ்டார்டிங் தூர் வரும்போதே பண்ணியிருக்கலாமே அப்படின்லாம் நீங்கள் கேட்பீங்க. ஆனால் வந்து அப்போது வந்து கவர்மெண்ட்டோட சப்போர்ட் அவ்வளோ இல்லை அவருக்கு. ஸோ வந்து இவர் தான் ஃபுல் காசையும் போட்டு பண்ணிகிட்டு இருந்தார் அந்த கெனல் ஒர்க்ஸை. ஸோ இப்போ வந்து அந்த மெட்ராஸ் பிரசிடென்சி உள்ளே வந்ததுக்கப்புறம் இவங்களும் ஃபண்டு போட்டு எல்லாருமே ஃபண்டு போட்டதுக்கப்புறம் இதை வந்து அவங்க அந்த கவர்மெண்ட் ஃபண்டு வந்ததுக்கப்புறம் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நார்த்தில் 315 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி போயிடுச்சு. சவுத்தில் பார்த்தீங்கன்னா 103 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மரக்காணம் வரைக்கும், தமிழ்நாட்டில் இருக்க மரக்காணம் வரைக்கும் இந்த இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க கவர்மெண்ட்டில் எடுத்ததுக்கப்புறம் முதல்ல பேர் வச்சவரோ மறந்துட்டாங்க. மறந்துட்டு அதுக்கப்புறம் யார் பேர் இருந்ததுன்னா லார்ட் கிளைவ்ஸ் கெனல்னு கொஞ்ச நாளைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு 1 வருஷம் அந்த டைம், ஸோ கணக்கில்லாத ரொம்ப கம்மியான ஒரு வருஷத்துக்கு வந்து லார்ட் கிளைவ்ஸ் கெனல்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வந்தது தான் பக்கிங்ஹாம் கெனல். ஆனால் இந்த பக்கிங்ஹாம் கெனல்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா, அது வந்து ஒரு சோகமான ஒரு கதையும் இருக்குது. அவர் வந்து அந்த நேரத்தில் இவர் வந்து இந்த கெனல் டெவலப் பண்ணி ஒரு ஹெல்ப் பண்ணார். அந்த கதைக்கு நான் வரேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, 1876 1878 வரைக்கும் ஒரு பயங்கரமான ஒரு பஞ்சம், ஒரு கிரேட் ஃபெமைன் வந்து அந்த டைமில் வந்து பயங்கரமாக தாக்கிடுச்சு சென்னையை.
சென்னைன்னு இல்லை, அந்த அந்த ரீஜனை, அந்த ரீஜன் ஃபுல்லாக போகிற அந்த ரீஜனை ஃபுல்லாகவே தாக்கிடுச்சு. அது என்ன ஆச்சுன்னா, அதில் வந்து ஒரு 6 மில்லியன் பேர், ஸோ வந்து ஆக மொத்தம் ஒரு 60 லேக்ஸ் 60 லேக் 60 லட்சம் பேர்கிட்ட இறந்துட்டாங்க அந்த ஃபெமைனால். அதை வந்து தடுவரசு பஞ்சம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பஞ்சத்து பேர். இது வந்து சென்னை, நார்த் ஆர்காட், செங்கல்பட்டு இந்த சைடு ஃபுல்லாக ரொம்ப பாதிச்சிருச்சு. அதில் வந்து சென்னை மக்கள் கொஞ்சம் காப்பாற்றப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுறது. ஏன்னா அப்போ வந்து அந்த தானியங்கள் எல்லாத்தையும் வந்து சேர்த்து வச்சு கொஞ்சம் சேமித்து அந்த டைமில் கொஞ்சம் இதாகிட்டாங்க. ஆனால் மிச்சம் சுற்றி இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. நேரத்தில் வந்து தான் ஒரு 8 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் வந்து லிங்கிங் கூவம் ரிவரையும் அந்த அடையார் ரிவர், அந்த டைமில் அந்த அடையார் ரிவரையும் கூவம் ரிவரையும் லிங்க் பண்ணுற மாதிரி ஒரு 8 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு வந்து 1877 to 1878 3 மில்லியன் ருபீஸில் வந்து கட்டியிருக்காங்க. 3 மில்லியன் ருபீஸ்னால் 30 லட்சரூபா. அந்த காலத்தில் 30 லட்சரூபா, இப்போவே 30 லட்சத்துக்கு நாக்கு தெரியுது. அந்த காலத்துலேயே 30 லட்சரூபா செலவு பண்ணி அதை கட்டியிருக்காங்க. இந்த தடுவரசு பஞ்சங்கிற இந்த ரிலீஃப் ஒர்க்காக அவர் அந்த டைமில் இவ்வளோ ரூபா கொடுத்தனால இவ்வளோ காசு கொடுத்து அந்த ரிலீஃப் ஒர்க்காக இந்த கெனால் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு இவ்வளோ காசில். ஆனால் ஏன் பக்கிங்ஹேமுங்கிற அந்த பேர் வந்துச்சுன்னா, இந்த ஆர்டரை பாஸ் பண்ணவர் வந்து ஹி வாஸ் அ டியூக் ஆஃப் பக்கிங்ஹாம். அந்த கவர்னர், அந்த டைமில் இருந்த கவர்னர் வந்து ஹீஸ் அ டியூக் ஆஃப் பக்கிங்ஹாம். அதனால் அந்த ஹானரை கொடுக்கறதுக்காக பக்கிங்ஹாம் கெனல்னு பேர் வச்சிட்டாங்க. ஸோ இந்த பக்கிங்ஹாம் கெனல் வந்து கரெக்டாக இந்த பே ஆஃப் பெங்கால் இப்படி ஓடிட்டுருக்கோம், அதுக்கு அப்ராக்சிமேட்டாக 1 கிலோமீட்டர் தாண்டி இந்த பக்கிங்ஹாம் கெனல் சைடில் ஓடிட்டுருக்கோம். அதை வந்து நடுவில் ஒரு பெரிய ரிவர் வந்து நடுவில் கட் பண்ணுது, சென்னையோட சென்டரில் கரெக்டாக வந்து கட் பண்ணும். அது கட்டார இடத்துலேருந்து நார்த்தில் பார்த்தீங்கன்னா நார்த் பக்கிங்ஹாம் கெனல், அண்ட் சவுத்தில் பார்த்தீங்கன்னா சவுத் பக்கிங்ஹாம் கெனல். அந்த நடுவில் பெரிய ரிவர் கட் பண்ணுறது ரிவர் பேர் என்னென்னா கூவம் ரிவர். இந்த கூவம் ரிவர் நடுவில் கரெக்டாக கட் பண்ணுறதுலேருந்து நார்த் அண்ட் சவுத்தாக பிரிச்சிருந்து பக்கிங்ஹாம் கெனல். பக்கிங்ஹாம் கெனல் வந்து 257 கிலோமீட்டர்ஸ் வந்து ஆந்திர பிரதேஷில் இருக்குது, அண்ட் 163 கிலோமீட்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. இதில் வந்து அப்ராக்சிமேட்டாக 31 கிலோமீட்டர் மட்டும், 31 கிலோமீட்டர்ஸ் மட்டும் சென்னை சிட்டி லிமிட்குள்ளே வருது. இந்த சிட்டி லிமிட்குள்ளே இருக்கிறது தான் ஹெவியாக டேமேஜ் ஆகிருக்குது. இந்த பக்கிங்ஹாம் கெனல் போர்ஷனு, அந்த ஓடுற அந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஹெவியாக டேமேஜ் ஆகிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா நம்ம சென்னை லிமிட் ஓடுறதுல தான். ஆனால் இதோட இந்த டிக்ளைனுக்கு வந்து நம்ம டைரெக்டாக வந்து சென்னை மக்கள் மேலே பழி போட்ட முடியாது ஃபுல்லாகவே. ஏன்னா வந்து மக்கள் அங்கே செட்டில் ஆனாங்க, அங்கே வந்து குப்பை போட்டாங்க, அதனால் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவ்வளோலாம் செக்மெண்ட் யாரும், அவ்வளோலாம் செடிமெண்ட் யாரும் போட்டு அதை அப்படியே தண்ணி அப்படியே நிறுத்திலாம் யாரும் வைக்கலை. இதுக்கு வந்து நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போது இந்த 2015 இந்த டைம்லலாம் நம்மளுக்கு நிறைய ஃப்ளட்டு வந்து, சைக்ளோன் வந்து இல்லை. அதே மாதிரி 1965லேயும் 66லேயும் அதுக்கப்புறம் 1976லேயும் ஒரு பயங்கரமான ஒரு சைக்ளோன்ஸ் அந்த டைமில் வந்து அட்டாக்ட் ஆகிருக்கு சென்னை பேஸ்டில் வந்து அட்டாக்ட் ஆனனால அந்த கெனால் வந்து அதுக்கப்புறம் அதை வந்து அந்த ஃப்ளட்டில் அவ்வளோ, அந்த சைக்ளோனில் அவ்வளோ டேமேஜ் ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த யூசேஜ் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நல்லா படகுல போயிட்டு இருந்தாங்க, நல்ல யூசேஜ். இந்த யூசேஜ் இருக்க வரைக்கும், அதை சுற்றி மக்கள் யூசேஜ்லாம் நிறையா அதை புலங்குற வரைக்கும் நல்லா இருந்தது. அந்த சைக்ளோனுக்கு அப்புறம் அதோடய யூசேஜ் கம்மியாயிடுச்சு. அது கம்மியானோடனே அது அப்படியே பொறுமையாக அப்படியே டிக்ளைன் ஆகிருந்துச்சு. செகண்ட் ரீசன் வந்து என்னென்னா, செகண்ட் மெயின் ரீசன் வந்து என்னென்னா, அது வந்து காமனாகவே ஜென்ரலாகவே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்னென்னா அந்த கெனாலை வந்து சிட்டிக்குள்ளே மெயினாக ஏன் இவ்வளோ பொலியூட் ஆகிருக்குன்னா, அந்த சூவேஜும் அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியலில் இருக்க அந்த கெமிக்கல் வேஸ்ட், அந்த டைமில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருந்தது. இப்போயும் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, ஆனால் இப்போது வந்து அவ்வளோ வந்து நிறைய அவேர்னஸ் வந்தாலும் நிறைய பேர் டம்ப் பண்ண விடுறதில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அப்போது வந்து அந்த அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நிறைய அப்படியே அள்ளி அள்ளி அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் தூக்கி, அதான் நம்மளுக்கு தான் ரிவர் ஓடுது, தூக்கி அங்கே போட்டோம், ரிவர் ஓடுது அங்கே போட்டோன்னு போட்டு 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 அவ்வளோ செக்மெண்ட் அவ்வளோ ஸ்டாக்னேட் ஆகிற அளவுக்கு அவ்வளோ அவ்வளோ நின்றுச்சு. அதுவும் சென்னை லிமிட்டுக்குள்ளே வந்தோம். இந்த நார்த் சென்னை தெர்மல் பவர் பிளான்ட் ஸ்டேஷனில் இருக்க டிஸ்சார்ஜஸ், ஹாட் வாட்டர், ஃப்ளை ஆஷ், அதுக்கப்புறம் அதில் இருந்த வேஸ்ட் எல்லாத்தையும் வந்து எங்கே போடுறதுன்னு இவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியல. அதனால் இவங்க தூக்கிட்டு வந்து ஏதோ ஒரு கெனால் ஓடுது அதில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் நிறையா போட்டிருக்காங்க. அந்த டிஸ்சார்ஜஸும் சேர்ந்து நிறையா நின்றுச்சு. இல்லை இன்னொரு மெயினான பிரச்சனை என்னென்னா, எம்ஆர்டிஎஸ் வந்து சென்னையில் வந்து இந்த கெனாலுக்கு ஏற்ற மாதிரி தான் முக்கால்வாசி இடத்துல இந்த கெனால் எந்த சைடில் போதோ அதுக்கேற்ற மாதிரி தான் போட்டிருப்பாங்க எம்ஆர்டிஎஸ். இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, சில ஏரியா இந்த கோட்டூர்புரம், கஸ்தூர்பா நகர், இந்திரா நகர் இந்த மாதிரி இடத்துலலாம் ரொம்ப இன்னும் அந்த கெனலை வந்து நல்லா சுருக்கிடுச்சு. ஒரு லெஸ் தென் 50 மீட்டருக்கு கீழே வந்து சுருக்கிடுச்சு அதோடய அந்த போகிற பாதையை வந்து அவ்வளோ சுருக்கிடுச்சு இந்த எம்ஆர்டிஎஸ். ஸோ சென்னையில் இருக்க இத்தனை வாட்டர் வேஸில் பக்கிங்ஹாம் கெனல் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் பொல்யூட்டட் அப்படின்னு சொல்லி இது சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோவை வந்து அவ்வளோ காலி பண்ணிட்டாங்க இந்த டைம். அவரை எப்படி காலி பண்ணியிருக்காங்கன்னா,
ஐம்பத்தஞ்சு மில்லியன் அன்ட்ரீட்டட் சூவேஜ், 55 மில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் அன்ட்ரீட்டட் சூவேஜை வந்து டைரெக்டாக நம்ம பக்கிங்ஹாம் கெனல்குள்ளேயே டெய்லி ப்ராசஸாக போட்டுட்ருக்காங்க. அவ்வளோ சூவேஜ், அவ்வளோ கழிவு நீரை வந்து ட்ரீட் பண்ணாத ஒரு கழிவு நீரை வந்து அந்த பக்கிங்ஹாம் கெனலில் டெய்லி ப்ராசஸில் போயிட்டுருந்துருக்கு. 55 மில்லியன் லிட்டர்ஸ்னால் எவ்வளோ அவ்வளோ வந்து தூக்கி போட்டிருக்காங்க. இதில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை, சூவேஜ் போர்ட் அண்ட் சூவேஜ் போர்ட். ஸோ வாட்டர் சப்ளை, தண்ணி கொடுக்குறவங்களே தண்ணியை காலி பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் தண்ணி எங்கே போவீங்கோ. இதெல்லாம் வந்து தடுக்க நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கரெக்டாக ஜனவரி 1st 2001 ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. என்னென்னா, இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எல்லா இந்த மாதிரி அசுத்தமாக இருக்கிற எல்லாத்தையும் வந்து தூர் வாரணும், ப்ளஸ் வந்து இருந்துமே சூவேஜை வந்து உள்ளே போடக்கூடாது அப்படின்னு. ஆனால் இன்னும் இல்லீகலாக சில இது நடக்குதா நடக்கலையா இல்லை இன்னும் போடுறாங்களா போடலையா அதெல்லாம் வந்து தெரியலை. ஆனால் இப்போது முன்னாடி வந்து அவேர்னஸ் கம்மி, சோஷியல் மீடியா கம்மி, அவேர்னஸ் கம்மி. ஸோ வந்து தண்ணியை காலி பண்ணக்கூடாதுன்னு தெரியும். இப்போ வந்து அவ்வளோ அவேர்னஸ் இருக்குது, அவ்வளோ இது இருக்குது. ஸோ இத்தனை ப்ரப்போசல்ஸும் வந்துருச்சு, இதெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு மேலேயும் போடுறாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல. போடக்கூடாது, போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது வந்து பக்கிங்ஹாம் கெனலோட ஒரு ஹிஸ்ட்ரி இன்ட்ரடக்ஷன், அண்ட் அது எப்படி இவ்வளோ டிக்ளைன் ஆச்சு, எப்படி இவ்வளோ பொல்யூட் ஆச்சுங்கிற பார்ட். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட்டில் அதோட ரோல் இன் ரோல் டியூரிங் சுனாமி அண்ட் ஃப்ளட், இதை பற்றி நான் கொஞ்சம் பேசியிருப்பேன். ஸோ ப்ளீஸ் டு வாட்ச் த நெக்ஸ்ட் பார்ட் ஆல்சோ, அண்ட் தேங்க்யூ.